வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷன், ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வானிலை அறிக்கை 20 டிசம்பர் 2021 உங்களுக்காக. இன்றைய வானிலை அறிக்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி, இது என் தனிப்பட்ட வானிலை அறிக்கை என்றும், அபிஷியல் ஃபோர்காஸ்டுக்கு நீங்கள் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை தொடர்பு கொள்ளவும். இன்றைய வானிலை அறிக்கையில் குளிரலை வீசுகிறது, அது எத்தனை நாள் நீடிக்கும், மற்றும் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் என்னென்ன, அடுத்த ஒரு வாரத்திற்கு மழை வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சேனல் வீடியோவுக்கு நீங்கள் முதல் முறை வரீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான உண்மையான வானிலை அறிக்கை உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பல உண்மையான வானிலை அறிக்கைகள் எந்தவித அச்சங்களும் ஏற்படாத வண்ணம் உங்களுக்கு இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்றைய வானிலை வரைபடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மத்திய இந்திய பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த உயரழுத்தம் காரணமாக வறண்ட காற்று தமிழகத்தின் ஊடாக ஈர்க்கப்படுகிறது. அதன் காரணமாக குளிரலை தமிழகம், ஆந்திரா, கேரளா பகுதிகள் சில பகுதிகளில் வீச தொடங்கியிருக்கிறது. சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சில பகுதிகளில் 20-19 டிகிரி வரையிலுமான வெப்பநிலை கூட பதிவாக ஆரம்பித்திருக்கிறது. உட்புற தமிழகத்திலும் பல பகுதிகளில் மிக குறைந்த அளவுக்கான வெப்பநிலை பதிவாகிட்டு வருது. ஸோ இந்த மாதிரியான நிலை அடுத்த 5 முதல் 7 நாட்களுக்கு மினிமமாக நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகளும், அதாவது இந்த மாத இறுதி வரையிலும் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். புத்தாண்டு தினமான 2022 ஜனவரி 2ஆம் தேதிக்கு பிறகாக நமக்கு தமிழகத்தில் ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் சில இடங்களில் மட்டும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், பல அப்டேட் இது மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த குளிரலை மற்றும் சலனம், அதாவது ஒரு இந்தோனேஷிய தீபகற்ப பகுதிகளில் இலங்கைக்கு உருவான ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நன்கு அமைந்த தாழ்வு பகுதியாக மாறி இந்தோனேஷிய தீபகற்பம் பாண்டா ஏஸ் பகுதிகளில் நிலவிக்கிட்டு வருது. இது மேலும் வடகிழக்கு திசையில், அதாவது மலேசிய தீபகற்ப பகுதிகளை நோக்கி செல்கிறது. தாய்லாந்து பகுதிகளுக்கு இது நாளை மாலைக்குள்ளாக கடந்து முற்றிலுமாக செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அம்புக்குறியிடப்பட்ட பகுதி உங்களுக்கு தெரியும், இது ஒரு அழுத்தம், உயரழுத்தம் காரணமாக ஒரு வெஸ்டர்லி ட்ராஃப்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான நிகழ்வு ரொம்ப கீழே இறங்கி வந்திருக்கிறது. அது காரணமாக உந்தப்படக்கூடிய இந்த காற்று காரணமாகத்தான் இந்த சலனம் இது பார்த்திங்கன்னா இவ்வளோ கீழே இறங்கி போகுது. அதனால தான் இந்த சலனம் தமிழ் நம்மளுடைய இலங்கையில் உருவாகி முற்றிலுமாக இந்தோனேஷிய பகுதிகளை நோக்கி சென்றதுக்கு மிக முக்கியமாக காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மேற்கத்திய கலக்கம் அடுத்த 3 நாட்களுக்கு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 25ஆம் தேதி வாக்குலாம் இது முற்றிலுமாக கொஞ்சம் வலுவிழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு மேற்கத்திய கலக்கமும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இன்றைய செயற்கைக்கோள் படைத்த பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்தோனேஷிய தீபகற்ப பகுதிகளில் நிலவிட்டு இருக்கக்கூடிய ஆழ்ந்த மலை குவியல்கள், மலைமேக குவியல்களை நீங்கள் பார்க்கலாம். ராய் புயல் வியட்நாம் பகுதிகளில் இருந்து சற்று வடகிழக்கு திசையில் தன்னுடைய பாதையை மாற்றி நம்ம சொன்ன மாதிரி தென்சீன கடல் பகுதியை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு வறண்ட காற்றினுடைய காரணமாகவும் நிலப்பகுதியின் ஊடல் காரணமாகவும் அது காற்றின் முறிவு பகுதியை சந்தித்து வலுவிழக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆஸ் வி செட், அது மாதிரியான நிலைமை ஏற்பட்டிருக்கு. அது வலுவிழந்து இன்று மாலை தென்சீன கடல் பகுதியில் முற்றிலுமாக செல்லக்கூடும். அடுத்த 2 நாட்கள் கழித்து அது முற்றிலுமாக செயலிழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த 2022 தென்சீன கடல் பகுதிகளில் உருவான ஒரு சக்தி வாய்ந்த புயலாக இந்த புயல் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்கள் பார்வைக்கு. இன்றைய வெப்பநிலை பொறுத்தவரை அதிகப்படியான வெப்பநிலை பார்த்தீங்க அப்படின்னா தென் தமிழகத்தில் சில பகுதிகளில், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரத்தின் சில பகுதிகள், தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதிகளில் இருக்கக்கூடும். இலங்கையில் சில பகுதிகள், குறிப்பாக கொலம்போ, கல்லே இந்த பகுதிகளில் அண்ட் பாட்டில் கூட அம்பாரா இந்த பகுதிகள் சில பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது இயல்பிலிருந்து 1 டிகிரி கூடி பதிவாகலாம், 30-31 டிகிரி வரையிலுமான வெப்பநிலை பதிவாகலாம். வட மாவட்டங்கள், வட உட்புற மாவட்டங்களில் இயல்பு ஒட்டிய வெப்பநிலையும், கடலோர மாவட்டங்கள் சென்னை, பாண்டிச்சேரி, கடலூர், வேதாரண்யம், டெல்டா பகுதிகளில் 28-30 டிகிரி வரையிலுமான வெப்பநிலை இன்று பதிவாகக்கூடும். மேற்கு கரையோர பகுதிகள், கேரளா பொறுத்தவரை திருவனந்தபுரம், கொச்சி, கோழிக்கோடு, மங்களூர் இந்த பகுதிகள் எல்லாம் இயல்பிலிருந்து 2 டிகிரி வரையிலும் கூடி வெப்பநிலை
34 36 டிகிரி வரையிலான வெப்பநிலை பதிவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை இன்று பார்த்தீங்க அப்படின்னா வட உட்புற மாவட்டங்களான திருத்தணி, ஷோடிங்கர், வேலூர், ஆம்பூர், குடியாத்தம், கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதிகளெல்லாம் இயல்பிலிருந்து 1 அல்லது 2 டிகிரி குறைந்து பதிவாவதற்கான வாய்ப்புகள் இன்று மாலை இரவு நேரங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மத்திய உட்புற மாவட்டங்கள் பொறுத்தவரை திருச்சி, மதுரை, திண்டுக்கல், தாராபுரம் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பிலிருந்து 1 அல்லது 2 டிகிரி விலகி 17 அல்லது 19 டிகிரி வரையிலான குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பொறுத்தவரை நீலகிரி, குன்னூர் பகுதிகள், வால்பாறை மற்றும் இடுக்கி மாவட்டங்கள் பல பகுதிகளில் இந்த பகுதிகளில் 6 முதல் 10 டிகிரி, சில இடங்களில் 11 டிகிரி வரையிலான வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் எதிர்பார்க்கலாம். மற்றபடி தென் தமிழகத்தில் பரவலாக 18 அல்லது 19 டிகிரி வரையிலான வெப்பநிலையாக குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கர்நாடக பொறுத்தவரையிலும் பெங்களூர் பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா 10 அல்லது 12 டிகிரி வரையிலான வெப்பநிலையாக குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். மைசூர் இந்த பகுதிகளிலையும் 11-12 டிகிரி வரையிலான வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருக்கக்கூடும். இன்டீரியர் கர்நாடகா உட்புற கர்நாடக பகுதிகளில் சில பகுதிகளில் 8 அல்லது 10 டிகிரி வரையிலும் கூட வெப்பநிலை குறையிறதுக்கான சில பகுதிகளில் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கக்கூடும். மற்றபடி மத்திய இந்தியா மற்றும் வட மாவட்டங்கள் வட மாநிலங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 5 டிகிரி வரையிலும் கூட வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலையாக சில பகுதிகளில் -1 டிகிரிகளெல்லாம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இலங்கை பொறுத்தவரை குறைந்தபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது 19-20 டிகிரி அப்படிங்கிறது குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரை நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி மாஞ்சோலை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் லேசான மழை பதிவாகி இருக்கிறது. அது மாதிரியான நிகழ்வு இன்னைக்கு பொறுத்தவரை வால்பாறை, கொடைக்கானல் பகுதிகளில் இருக்கக்கூடும். மற்றபடி உதகமண்டலம் பகுதிகளில் இருக்கலாம். மழை பொறுத்தவரை மலப்புரம், கோழிக்கோடு பகுதிகளில் இன்று லேசான மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். தமிழகத்தில் ஒரு முற்றிலும் வறண்ட வானிலை நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இலங்கை பொறுத்தவரை பெரும்பாலான பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கும். குறிப்பாக முல்லை வைக்கால், திருகோணமலை, பாட்டின்கோடா, அம்பாரா, வவுனியா, அனுராதபுரம், கொழும்பு, கண்டி, கல்லே இந்த பகுதிகள் மற்றும் உட்புற இலங்கை பகுதிகளில் லேசானது அல்லது மிதமான மழை பல பகுதிகளில் பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைய காணொலியில் மிக முக்கியமாக மேற்கத்திய கழகத்தினுடைய போக்கு எப்படி இருக்கிறது மற்றும் இன்றைய வானிலை வரைபடம் என்ன, அடுத்த பல நாட்களுக்கு எப்படி வானிலை இருக்கக்கூடும், அது மட்டும் இல்லை இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் எவை எவை அப்படிங்கிறத பற்றின ஒரு அப்டேட்டும் ராய் புயலை பற்றின ஒரு அப்டேட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு மிக அறிவுசார் நிகழ்வுகளை பற்றின ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கீழே இருக்க லைக் கொடுத்து பக்கத்தில் கமெண்ட்டை கொடுங்க. அது மட்டும் இல்லை இந்த அரிய தகவல்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு சென்று சேருவதற்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ட்விட்டர்லையும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிரலாம். அது மட்டும் இல்லை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் ஐக்கான் தொட்டு பெல் ஐக்கானை தொட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் தொட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் இணையலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோ. வணக்கம், பை பை.